நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்றோ என்றும் வாடி பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஒரு பயிர் வாடினால் அந்த பயிர்களை நம்பி வாழக்கூடிய கோடான கோடி உயிர் ஜீவராசிகள், எத்தனையோ 84 லட்சம் ஜீவராசிகள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பயிர் வாடினால் அத்தனை 1,00,000 ஜீவராசிகளும் அல்லவா வாடுகிறது என்று வாடி பயிரை கண்ட போதெல்லாம் வாடி துடித்து அந்த வள்ளல் பெருமான ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல், உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடு என்ற ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை, உயிர் இரக்கம் எங்கே கருணை இறங்குகின்றதோ அங்கே இறைவன் வாசம் புரிகின்றான் என்பதை அற்புதமாக இந்த உலகத்தில் ஒரு சுத்தமான ஒரு ஆன்மநேயத்தை, ஒரு பகுத்தறிவு சிந்தனையை நமக்கு வித்திட்டு கொடுத்தவர் தந்தை பெரியார். அவருடைய பகுத்தறிவு சிந்தனையை இந்த நாட்டிலே அவர் புகுத்தினார். முற்போக்கு சிந்தனை, இந்த முற்போக்கு சிந்தனையை பகுத்தறிவு பகலவன் என்று சொல்லக்கூடிய தந்தை பெரியார் அவ்வள்ளலாருடைய சன்மார்க்கத்தை எடுத்துக்கொண்டுதான் இந்த நாட்டை திருத்துவதற்கு திராவிட இயக்கத்தை ஆரம்பித்தார். ஒரு சமூக சீர்திருத்தத்தை, ஒரு சமூக முன்னேற்றத்தை, ஜாதி மத இன கோட்டு அப்பாற்பட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று எத்துணையும் பேதமுறாத உயிரும் தம்முயிர்வோல் ஒத்துரிமை உடையவர் அவர் உளமே சித்த சுத்துருவாக விளங்கும் என்று, உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடு என்றும் ஐயன் வள்ளுவன் வானுலாவிய அந்த வள்ளுவன் தன்னுயிர் தன்னறப்பட்டனை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் என்று அந்த உயிர் இரக்கம்தான் அன்பே சரணம் அன்பே கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சமூக புரட்சியை, ஒரு சமூக மாற்றத்தை, ஒரு முற்போக்கு சிந்தனையை இந்த நாட்டிலே தந்தவர் திருவருள் பிரகாச வடலூர் வள்ளல் பெருமானார். இந்த உலகத்திலே சிறு தெய்வ வழிபாடு என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒவ்வொரு ஆலயங்களிலும் காளி மாறி என்றும் முனீஸ்வரன் என்றும் பல ஆலய வழிபாடுகளை உருவாக்கி அங்கே ஆயிரக்கணக்கான ஆடுகளையும் மாடுகளையும் எருமை மாடுகளையும் பலி கொடுத்து இரத்த பலி கொடுத்து அந்த உயிர்களை கொள்ளுகின்ற காட்சியை காண சகிக்க முடியாத அந்த காட்சியை கண்டு அந்த உயிரினங்கள் எல்லாம் அந்த இறைவனிடம் போய் முறையிட்டதாம், எங்களுக்கெல்லாம் இப்படி அகால மரணமா, இப்படி 100 ஆடு 200 ஆடு என்று கோயிலிலே பலியிடுகிறார்களே, எங்களை காப்பதற்கு இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே எங்களுக்கு ஒரு நாதியும் இல்லையா என்று அந்த ஜீவராசிகள் அனைத்தும் இந்த உலகத்திலே போய் முறையிட்டதாம் இறைவனிடம். அந்த இறைவன், இது மனிதன் பிறப்பதும் இறப்பதும் போன்று நீங்களும் பிறப்பதும் இறப்பதும் எல்லாம் சகசமான ஒன்றுதான், இதை மாற்ற இயலாது, இருந்தாலும் உங்களை காப்பாற்றுவதற்காக இந்த உலகத்திலே ஒரு தூதுவனை நான் அனுப்புகிறேன் என்றுதான் வள்ளல் பெருமானார் ஒரு நபிகள் நாயகம் சொல்கிறார். நீ எங்கிருந்து வந்தாய் என்று கேட்டால் இறைவனுடைய தூதுவனால் நான் வழிபட்டேன் என்று சொல்கிறார். அவருக்கு தாய் கிடையாது, தந்தை கிடையாது, யாரும் கிடையாது. நபிகள் நாயகம் சொல்கிறார், நான் ஒரு இறைவனுடைய தூதுவன் சொல்லி. இயேசுநாதர் மாட்டுக்கொட்டத்தில் பிறக்கிறார், அவருக்கு தாய் தந்த கிடையாது. கன்னி அழியாத ஒரு பெண்ணுக்கு அவர் பிறந்ததாக கன்னிமரி தாயே என்று சொல்வார்கள். அவருக்கும் ஒரு தாய் கிடையாது, தகப்பன் கிடையாது. அப்போ யார் என்று கேட்டால் நான் இறைவனுடைய தூதுவன், இறைவனால் அனுப்பப்பட்டவன் என்று நபிகள் நாயகமும் சொல்கிறார், நம்ம இயேசுநாதரும் சொல்கிறார். இதே கருத்தை தான் வள்ளல் பெருமானாரும் சொல்கிறார். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் ஜெகத்தே திருத்தி சுத்த சைவ சமர சன்மார்க்க சங்கத்தை அடைவித்து இகத்தில் பரத்தை மகிழ்ந்திட இறைவன் அருளால் வருவிக்க உற்றேன், அவன் அருளை பெற்றேன். இறைவன் அருளால் நான் வருவிக்கப்பட்டவன், நான் கர்ம வினை பதிவுகளால் ஒரு தாய் தந்தையர் மகிழ்ந்ததில் அந்த வித்திலிருந்து உருவாகவில்லை, நான் இறை அந்த எம்பெருமான் சிவனே அந்த பூமியிலே வந்து அந்த தாயிடம் பிச்சாந்தேகி என்று அன்னம் படைத்து என்னை போல ஒரு மகவு பிறக்க கடவாய் என்று அற்புதமான ஒரு ஞான குழந்தை
இறைவன் அருளாலே வருவிக்கப்பட்ட குழந்தைதான் நம்முடைய வல்லட் பெருமானார் திருவரு பிரகாச ராமலிங்க வள்ளலார் அவர்கள். அப்படி ஒரு மாபெரும் ஒரு சமூக புரட்சியை, தன்மார்க்க புரட்சியை இந்த நாட்டிலே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று நம்முடைய ஒரு அற்புதமான ஒரு சன்மார்க்கத்தை நமக்கெல்லாம் விதித்திட்ட அந்த வள்ளல் பெருமானாருடைய அருளன்பர்கள் இந்த உலகத்திலே கோடான கோடி அருளன்பர்கள் இருக்கிறார்கள். நம் தைப்பூச திருவிழாவென்று நம் வடலூரிலே போய் பார்த்தால் தெரியும், அந்த தைப்பூச திருவிழாவிலே எவ்வளவு அந்நிய தேசத்திலே இருந்து, வெளிநாட்டிலே இருந்து எவ்வளவு அருளன்பர்கள் வள்ளலார் வள்ளல் பெருமானாருடைய அன்புக்கு பாத்தியமானவராக எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். அவருடைய அந்த அற்புதமான ஒரு சன்மார்க்கத்தை உலகத்திலே மங்கி கிடந்த காலத்திலே மாப்போ சிவஞானம் அவர்கள் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்று ஒரு நூலை அற்புதமாக எழுதி வள்ளல் பெருமானாரை மிகவும் அற்புதமாக அதிலே விளக்கியிருப்பார். 10 வருட கால ஆராய்ச்சியிலே எழுதப்பட்ட நூல் அந்த நூல் தான் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. அப்படிப்பட்ட அந்த நூலிலே எவ்வளவோ சமூக புரட்சிகளை வள்ளல் பெருமானார் 1823 புரட்டாசி மாதம் 21 அவர் பிறந்தார். இந்த பூமியிலே பிறந்து 1883 வரை 51 வருடகாலம் இந்த நாட்டிலே வாழ்ந்தவர் வள்ளல் பெருமான். 51 வருடகாலம் இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த உயிர் இறக்கமே கடவுள் வழிபாடு என்று அற்புதமான சிந்தனைகளை இங்கே பதிவு செய்து போயிருக்கின்ற நம்ம வள்ளலாரை பற்றி இந்த உலகத்திலே நம்மளுடைய ஐயா சாது முத்துக்குமார சுவாமி அவர்கள் எத்தனையோ மகான்களையும் ரிஷிகளையும் காடு மேடுகளிலும் மலைகளிலும் போய் சந்தித்து அங்கெல்லாம் இருந்து ஞானத்தை தேடி கடைசியாக அந்த அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்கமே சுத்தமான ஞான மார்க்கத்துக்கும் மோட்சத்துக்கும் அது இட்டு சொல்லக்கூடியது என்று அற்புதமாக அந்த சன்மார்க்கத்திலே தன்னை திளைத்து கொண்டது மட்டுமில்லாமல் தன்னுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய அனைவரையும் இந்த சன்மார்க்கத்திலே உருவாக்கினார் வள்ளல் பெருமானார். என்ன சொன்னார்? உலகத்தை திருத்துவதை விட்டுவிட்டு உன்னை நீ திருத்து, உன்னை திருத்துவதற்கு முன்னாடி உன் குடும்பத்தை திருத்து, உன் குடும்பத்திலே இருப்பவர்களை நல்ல ஒழுக்கத்துக்கு கொண்டுட்டு வா, ஒரு சன்மார்க்கவாதியா கொண்டுட்டு வா, உன் குடும்பத்தை நீ சரி பண்ண விருப்பாடு, வீதிக்கு வந்து போராடு என்று சொன்னார். அந்த மாதிரி நம்மளுடைய சாது முத்துக்குமார சுவாமி ஐயா அவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்குள்ளேயே ஒரு போராட்டத்தை அங்கு ஏற்படுத்தி நம் குடும்பத்திலே இருக்கக்கூடிய அனைவரையுமே நம்மளுடைய சுத்த சைவ சமர சன்மார்க்க சங்கத்திலே அவர்களை அனைவருமே உருவாக்கி இன்று ஐயா அவர்கள் நம்மளிலேயே கிடையாது, அவர் நம்மளை விட்டு இந்த 21 ஆண்டுகள் நம்மிடையே இருந்து இந்த மகா குரு பூஜையை நடத்தி கொண்டிருந்தார். இன்று அவர் 22வது ஆண்டு இந்த குரு பூஜை இப்பொழுது நாம் குழந்தைகள் அவர்கள் பிள்ளைகள் மூலமாக எங்களுக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த சாது முத்துக்குமார சுவாமி அவர்கள் இப்பொழுது அருட்சோதியாக அன்பே சிவமாக அருளே தவமாக இதோ நம் ஜோதி பீடத்துக்கு முன்பாக அவரே ஈசானியத்திலே அவருக்கு சமாதி வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் அணைய விடாதீர் அணைய விடாதீர் என்று வள்ளல் பெருமானார் சொன்னார். அணைய விடாமல் அந்த அருட்சோதியை அந்த அருட்பெரும் ஜோதியை அங்கு சுரங்கத்தில் ஒரு 100 அடி ஆழத்துக்குள்ளே உட்கார்ந்து அவர் தவம் செய்து அந்த உடம்பை உருக்கி ஊனை உருக்கி உள்ளளி பெருக்கி என்று சொல்லக்கூடிய அளவிலே தன்னுடைய உடம்பை உருக்கி கொண்டார். உடம்பை உருக்கி எலும்பும் தோளுமாக நரம்பும் எலும்புமாக ஒரு அவர் அற்புதமான காட்சியிலே ஒரு அந்த நிலை அடைந்தார். அற்புதமான ஒரு ஞானமான ஒரு அற்புதமான ஒரு அந்த ஜீவ சமாதி அடைவதை போன்று அவருடைய இறப்பு இருந்தது. அப்படிப்பட்ட நிலையிலே அவர் நம் முன்பாக இங்கு ஜீவ சமாதியாக இருந்து நம்மையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார், நமக்கெல்லாம் ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். எங்கு பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் அவருக்கு எத்தனையோ பக்தர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர் ஒரு சமயம் ஒரு கோயிலிலே ஆன்ம பேருரை ஆற்றுவதற்காக வந்திருந்தார். ஒரு 25 வருஷத்துக்கு முன்பாக அந்த விழாவிலே தான் ஐயா அவர்களை நாங்கள் கண்டோம். சிவகங்கையிலே ஒரு பெரிய தொழில் அதிபர் மாஸ்டர் பேக்கரியை நடத்தி கொண்டிருக்கின்றவர் மாரி என்பவர் ஐயாவை அவருடைய கோயில் கும்பாபிஷேகத்திற்காக அந்த கோயிலுக்கு அவர் கூட்டி வந்தார். அந்த கோயிலிலே அவர் ஐயா ஆன்மீக சிந்தனைகளை பற்றி சொன்னார்.
சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய பச்சைப்பன் இந்தலிலே ஒரு ஆசிரமத்தை அமைத்திருக்கின்றேன். அந்த ஆசிரமத்திலே பல்வேறு நூல்கள் இருக்கிறது, மருத்துவம் சம்பந்தப்பட்ட நூல்கள் இருக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி பல அற்புதமான நூல்களை எல்லாம் இந்த சாலையிலே நான் வைத்திருக்கின்றேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற நேரத்திலே நீங்கள் வந்து அந்த இடத்திலே அமர்ந்து உங்களுக்கு அன்னதானமும் கூழு கஞ்சி என்று எல்லா அன்னதானமும் நான் வழங்குகிறேன். நீங்கள் அமைதியாக எப்போ வேணாலும் வரலாம் இந்த சபைக்கு என்று அந்த கோயிலே அந்த கும்பாபிஷேகத்தை அந்த நன்னிராட்டு திருவிழாவிலே அவர் அந்த உரை ஆற்றினார். அப்போதுதான் அவரை அந்த சுமோ காரிலேயே அவரை நாங்கள் கூட்டிகிட்டு வந்து இங்கே ஆசிரமத்திலே ஐயாவை இறக்கி விட்டோம். இறக்கி விட்டோடனே எல்லோரும் வாங்க வந்து எல்லோரும் வந்து பார்த்துட்டு போங்க, ஆசிரமத்தை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஆசிரமத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்தார். ஆசிரமத்தில் கூட்டிகிட்டு வந்து உட்கார்ந்து அவர் சொன்னார், ஐயா நான் போகாத ஊர் இல்லை, உலகம் இல்லை, போகாத கோயில் இல்லை, குளம் இல்லை, நான் வந்து எல்லா காசி ராமேஸ்வரத்தில் இருந்து எல்லா மடாதிபதிகளையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். பூரா மடத்தனமாக தான் இருக்கிறாங்களே ஒழிய மடாதிபதி மாட்டுத்தவளை மாதிரி தின்னு பெருத்து போய் தூங்குறாங்களே ஒழிய ஒரு சன்மார்க்கமும் கிடையாது, ஒரு ஞானமும் கிடையாது, ஒரு பக்தியும் கிடையாது. இனிமே எவனி நான் தேடி போகிறது மாதிரி இல்லையான்னு சொன்னார். அவர் ஒரு சம்சாரி, இந்த இடத்துல இருந்து கூழு இப்போ வேலை பார்த்தவர், இப்போ வேலை பார்த்து மண்ணையும் கல்லையும் அள்ளி போட்டு விவசாயம் பண்ணி வேலை பார்த்து அவர் இன்னைக்கு ஒரு 10 பிள்ளையை பெற்று எடுத்து ஒரு நிலையில் உள்ளவர். அவர் அந்த அளவில் ஒரு சம்சாரியாக இருந்து அந்த ஞானத்துக்கு வர்றதுனா சர்வசாதாரணம் கிடையாது. இந்த ஏரியாவே எப்படிப்பட்ட ஏரியா, உணர்ச்சி வசப்படக்கூடிய ஏரியா, எப்போ பார்த்தாலும் வெட்டு குத்து கம்பு அந்த மாதிரி ஒரு சேத்திரத்தில் ஒரு ஞானமான ஒரு புண்ணியத்தை அவர் ஏற்படுத்தி இந்த இடத்துல ஒரு ஆன்மீகத்தை தடம் பதித்து இருக்கிறார் என்றால் உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சாதனை என்று தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட இந்த இடத்துல அவர் இருந்து இந்த சபையை நிறுவி 21 ஆண்டு காலம் இங்கே அற்புதமான முறையிலே தான தர்மங்களை செய்து அன்னதானத்தை செய்து தன்னுடைய பிள்ளைகளை முழுக்க முழுக்க சன்மார்க்கத்திலே ஈடுபட வைத்து ஒரு அற்புதமான சாதனையாளர் உலகத்தை திருத்துவதை விட தன்னுடைய குடும்பத்தை திருத்தி இருக்கிறார். வள்ளலார் சொன்னது அதுதான், என்னை தொழாதீர் என்று சொன்னார் வள்ளலார். அந்த மாதிரி வள்ளலார் சொன்னதில் வந்து அதை முழுமையாக கடைபிடித்து அந்த சன்மார்க்கத்தை வந்து பறைசாற்றியவரை வந்து யாருன்னு சொன்னோம்னா நம்ம சாது முத்துக்குமார சுவாமி ஐயாவத்தையும் சொல்லலாம். ஏன்னா நான் எவ்வளவோ பேரை எத்தனையோ மடங்களில் போய் நான் பாடல் பாடியிருக்கேன், ஆன்மீகத்தை பற்றி பேசியிருக்கேன், எல்லா பேர்கிட்டையும் ஒரு அறகுறை இருக்கும். ஆனால் இவர் வந்து யார்கிட்டையும் போய் கூட்டி சேர மாட்டார். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அவர் பணி உண்டு. நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு சோலையாக மாமரங்களும் தென்னை மரங்களும் வச்சு அற்புதமாக வச்சு அருமையான ஒரு ஆன்மீக சிந்தனையை வளர்த்தவர் ஐயா. ஐயாட்ட வந்து நான் சொன்னேன், ஏயா இந்த இடம் பூராமே நல்லா செழிப்பமாக இருக்கேயா, செடியும் கொடியும் மரமும் நல்லா புல்லுகளெல்லாம் இருக்கேயா, 2-3 ஆடு கோழிகளை விட்டியன்னா நல்லா வருமானம் இருப்பேன் சொன்னேன். நிறைய பிடிச்சிருந்தார் எழுதிட்டாரு. ஐயா நான் எதை தேடி வந்துக்கிட்டு இருக்கேன், ஆடு மாடு கோழிகளை கொண்டு வந்து விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை திட்டிவிட்டாரு. நான் இங்கே ஞானத்தில் உட்காந்து சிவனை நோக்கி அந்த ஈசனை நோக்கி நான் ஜோதியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே ஆடுகளையும் மாடுகளையும் விட்டுக்கிட்டு அதுக்கு இறம் போடுறதை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன்னா சிந்தனை பூரா அதை போய் தொலைவியா, அந்த கர்மத்தை புரியாதுன்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக நேயத்தை வளர்ப்பதற்காக எவ்வளவோ உடல்நிலையில் சரியில்லாத பொழுதிலும் சரி அவர் கோயம்புத்தூர் போவார், கஷ்டப்பட்டு கோயம்புத்தூர் போவார், மதுரைக்கு போவார், எங்கெங்கே போகணுமோ வடலூர் போவார், எங்கெங்கே போகணுமோ அவ்வளவு இடங்களுக்கு போய் அந்த நோட்டீஸ் அழைப்புதலை கொண்டு போய் கொடுப்பாரு. எல்லா பேரும் வந்துருங்கய்யா, நான் இந்த மாதிரி வருஷம் நான் திருவிழா நடத்துகிறேன், எல்லா பேரும் வந்து சிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக வந்து எல்லாத்தையும் நோட்டீஸை கொடுத்து வருவார். ஆனால் நம்ம சன்மார்க்க அன்பர்கள் வருவதே கிடையாது. இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க 4-5 வருவாங்க, எங்களை மாதிரி ஆளுங்க வாடிக்கையாக வர்றவங்களே அங்கே வருவாங்க. ஏன்னா அவரும் எங்கெங்கேயோ போய் நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டு வருவார், கஷ்டப்பட்டு வருவார், கஷ்டப்பட்டு வந்துட்டு நோட்டீஸ் வருஷம் போய் நோட்டீஸை கொடுப்பாரு. இந்த வரேன் வரேன்னு சொல்லுவாங்க, யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் ஏதாவது திக்கி திணறி வருவார், வந்த உடனே சொல்லுவார், உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும், பாவம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார். வந்தால் ஒரு நாள் நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறா, வருஷத்தில் 365 நாளில் ஒரு நாள் நடத்துகிறாரு, எவ்வளவோ வேலைகளே இருக்குது. இந்த என்னுடைய தாய் தந்தை உடல்நிலை சரியில்லாமல் நாங்களே பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு 78 வயசு, அம்மாவுக்கு 72 வயசு, உடல்நிலை சரியில்லாமல் தான் இருக்குது. எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே வந்து நான் பண்ணிக்கிட்டு நைட்டே வந்துட்டேன், அகல் படித்தோம்னா நீங்கள் நைட்டே வந்துடணும்னு சொன்னாங்க. எல்லாம் இறைவன் திருவரும் எல்லாம் அவன் பார்த்துக்கிறவேன்னு சொல்லிட்டுதான் விழுந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு கர்மம் செய்வதையே கண்ணாக எண்ணியிருப்பார். இந்த மாதிரி உடலால் செயல்படுவது கர்மயோகம்,
உள்ளத்தால் செயல்படுவது துறவு யோகம். கடமை என நினைத்து எதை செய்த போதிலும் கடவுள் நிலை கிட்டும் என்று கண்ணன் சொன்னான் என்ற மாதிரி கர்மம் செய்வதையே கண்ணாக எண்ணியிருப்பார். அம்மோகா ஐயா வந்து திற மேற்கொண்டு அந்த அந்த நோட்டீஸை கொண்டு வந்து கஷ்டப்பட்டு உடல்நிலை சரியில்லாத காலகட்டத்திலையும் அதை கொண்டு வந்து அவர் கொடுக்குறாரு. அதை நம்ம வந்து அதை திற மேற்கொண்டு வந்து ஒரு நாள் இருந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் நம்ம சன்மார்க்கவாதிகளுக்கு கேட்டோம்னா நம்மளுக்கு வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. அவன் வள்ளலாரையும் மனம் நொந்து போய் மூணு தடவை சத்திய ஞான சபையை இழுத்து கூட்டிட்டார். கடைபிடித்தேன் கொள்வாரில்லை கட்டி கொண்டேன் சொல்லி போயிட்டார். ஏன்னா அவருடைய அஞ்சு திருமுறையில் அவர் பக்தி பரவசமான நிலையில் இருந்தார். ஆறாவது திருமுறையில் வெட்ட வெளியாக ஏகம் அநேகமாக அவர் அந்த நிலைக்கு போயிட்டார். அவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. ஆனால் அந்த சன்மார்க்கத்தில் வந்து அன்பர்கள் எல்லாமே சிந்தனைகள் பூரா எங்கிட்டோதே அவர் மக்களுக்கு கத்தி கத்தி பார்த்தாரு. எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன் இறைவா, இனிமே நான் இந்த உலகத்தில் நான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, என்னை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போ, நான் போகிறேன், யார் என்னை கூப்பிட்ற மாத்திரத்தில் அவங்களுக்கு வந்து நான் அருள் செய்வேன் அப்படின்னு சொல்லி மேட்டுக்கூப்பத்தில் உள்ளே போய் அற்பரும் போய் தனிப்பரும் கண்ணேன்னு சன்மார்க்க கூடி ஏற்றி ஆன்ம பேர் ஒரு ஆட்டிட்டு நான் உள்ளே போகிறேன், என்னை தேடாதீங்க, தேடுனா நான் உள்ளே வெற்றிடமாகத்தே இருப்பேன், என்னை தேடாதீங்க, நீ கூப்பிட்ற மாத்திரத்தில் நான் வருவேன். யார் என் மேலே உண்மையான அன்போ நேசமாக பாசமாக இருந்து சன்மார்க்க நெறியில் இருந்து என்னை தொழாதி, என் மார்க்கத்தை தொழுது போ, என்னையை போட்டா வச்சு படம் வச்சுக்கிட்டு என்னையை கும்பிட்டுக்கிட்டு ஜோதியை பொருதிக்கிட்டு அணைய விடாதீர் அணைய விடாதீர், உன்னுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற ஜோதியை அணைய விடாமல் அதை எப்படி நீ காத்துக்கொள்ள வேண்டும், மரணமில்லாத வாழ்வு, உன்னுடைய தேகத்தை பிரணவ தேகமாக நீ மாற்ற வேண்டும், ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகங்கிறது எக்காலம், அந்த தூங்காத நிலையில இருந்து நீ ஞானத்தை நீ அடையணும். அப்ப அந்த ஆத்மா நம்ம உடம்பை விட்டு அந்த ஆத்மா போக மேல அது நம்மளுடைய பொருள், நம்மளுடைய கண்ணு வழியாக அந்த ஆத்மா போகணும். ஐயாவுக்கு முத்தியாக இருந்தார். ஐயா முத்தியாக மேலே அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படி பழுத்த பழம் போல் அப்படியே நின்றுச்சு கண்ணு ரெண்டும். நம்ம ஆத்மா போகிறது வந்து அப்படி பொருள் வழியாக போகணும், கண்ணு வழியாக போகணும், அதுதான் ஞானம். பிறவி கிடையாது, பிள்ளைகள் பூரா நல்ல நிலை நற்கதிகள் அடையுங்க. அந்த அளவுக்கு அந்த ஞானத்தை ஐயா வந்து அந்த பொருள் வழியில் நம்ம கண் வழியில் அந்த ஆத்மா பிரிஞ்சிச்சு. வாய் வழியாக போகக்கூடாது, அபானன் வழியாக போகக்கூடாது, இந்த வழியெல்லாம் போனால் பிணி பீடை பிறவி தொல்லைகள் எல்லாம் இருக்கும். எத்தனையோ பிறவிகள் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் உருவமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் செடி கொடிகளாய் எல்லா பிறப்பும் பிறந்து இணைத்தே எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வீடுட்டேன்னு சொல்வார் மாணிக்க வாசகர். அதனால தான் திருவாசகத்துக்கு உருவாதார், ஒரு வாசகத்துக்கு உருவாதார் என்று சொன்னார். அவர் வள்ளல் பெருமானார் திரு அருட்பா என்று ஏன் பேரை வச்சிருக்கிறாரு, திருவாசகத்திலிருந்து எடுத்திருக்கிறார் அமுதத்தை, திருமூல திருமந்திரத்திலிருந்து எடுத்திருக்கிறார் அமுதத்தை, இப்படி ஒவ்வொரு வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் யான் ஒருவன் என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த 810,000 சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய 63 நாயன்மார்கள் 12 ஆழ்வார்கள் 18 சித்தர்கள் என்று ஏகம் அநேகமான அருளாளர்களுடைய எண்ணத்திலே இருந்து அவர்களுடைய பாடல்களிலே இருந்து அனைத்தையும் தொகுத்து அமுதமாக திரு அருட்பாவாக அதை வெளியிட்டு மக்கள் எங்கு பார்த்தாலும் உலகம் முழுவதும் அந்த சமூக சீர்திருத்த சிந்தனைகளே கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று சொன்னா உடனே சிதம்பரத்தில் வள்ளலார கோயிலுக்குள்ள விடமாட்டேன்னு சொல்லிட்டான். உள்ள விடக்கூடாது, இவன் வந்து இந்துக்களுக்கு அவன் எதிரியானவன், இவன் வந்து நம்மளுக்கு நமக்கு விரோதமானவன் என்று நம்ம இலங்கையில் இருக்கக்கூடிய ஆறுமுக நாவலரை விட்டு கேஸ் போட வள்ளலார் மேலே கேஸ் போட்டான். இவன் வந்து சும்மா மக்களை ஏமாற்றிக்கிட்டு சில பாடல்களை சும்மா அப்படி பாடி ஏறிக்கிட்டு இது பாடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல, நம்ம இந்து மதத்துக்கு விரோதமாக இருக்கிறாப்புல, திரு அருட்பா என்று பாடலை பாடி நம்முடைய திருவாசகம் தேவாரம் அனைத்தையும் அழித்து இவனுடைய பாடல் தான் இந்த உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது ஏ அப்படி என்று ஆறுமுக நாவலரை கூப்பிட்டு கேஸ் போட்டான். கேஸ் போட்டால் அங்கே வள்ளலார் வந்து வாய்தாவுக்கு வர்றார். ராமலிங்கம் ராமலிங்கம்னு மூணு தடவை அவன் கத்துறான், கோட்டால கத்துறான், மூணாவது தடவை பிளாஸான மாதிரி உள்ளே வர்றார். உள்ளே வந்தவொன்னா ஆறுமுக நாவலர்லேருந்து எதிர்த்தரப்பு வாதிகள் எல்லாரும் கோட்டில் உட்காந்துருக்கான். நீதிபதி முதற்கண்டு எதிர்த்தரப்புவாதி ஆறுமுக நாவலருக்கு முதற்கண்டு எல்லா பேரும் எழுந்திரிச்சு நிற்கிறான். ஏண்டா எல்லாரும் எழுந்திரிச்சு நின்றியே நீதிபதி கேட்குறாரு.
அப்போ ஒரு ஒரு மகான் உள்ள வந்த உடனேயே ஒரு ஒரு மனிதன் பார்த்து ரோட்ல போறவன பூரா சொன்னானா, நாய் போகுது, நரி போகுது, பேய் போகுது, பிசாசு போகுதுன்னு சொல்லி ஒரு கிறுக்கன் அவனை கள்ள விட்டு கொண்டு எரிந்து கொண்டு இருந்தார்களாம் அனைவரும். எரிந்து கொண்டு இருக்க அவன் சொன்னான், பேய் போகுது, நாய் போகுது, நரி போகுது என்று சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது வள்ளலாரை பார்த்து இதோ மனிதன் போகிறான், நிர்வாணமாக இருந்து அவன் அந்த அந்த காரியத்தை சொல்லி செய்து கொண்டிருக்கின்றான். அப்போ பொழுது பார்க்கும்போது சொன்ன, இதோ மனிதன் போகிறார், இதோ புனிதன் போகின்றான், இதோ ஞானி போகின்றான் என்று வள்ளலாரை கை காமிச்சு அந்த நிர்வாணமாக இருந்து கண்ணடிப்பட்டு கொண்டிருக்கின்றவன் வள்ளலாரை பார்த்து சொன்னானான். உடனே வள்ளலாரை பார்த்தவொடனே கை கொண்டு மெய்மூடி நின்றான். அவரை பார்த்தவொடனே வெக்கப்பட்டாராம், ஆ மனுஷன் போறான், ஐயோ நம்ம நிர்வாணமாக இருக்கவே அப்படின்னு சொல்லி கை கொண்டு மெய்மூடி நின்றேனும். வள்ளலார் கை வீசி நடக்க நாணி கைகளை கட்டி நடந்தேன்னு வள்ளலார் சொல்லுவார். இவன் வள்ளலாரை பார்த்தோன்னா கையை வச்சு தன்னுடைய இதை மறைச்சானா, மானத்தை மறைச்சானா, அவன் மனுஷனை பார்த்து அவன் வந்து அச்சப்பட்டானான். வள்ளலார் கை வீசி நடக்க நாணி கைகளை கட்டி நடந்தேன், கையை வீசி நடந்தால் கூட என்னடா சவுடாலாம் நடக்கிறேன்னு அந்த காலத்தில் பேசுகிற காலம் அது, பிறர் மனம் புண்படக்கூடாது. அதனால தான் வள்ளலார் சன்மார்க்கத்தில் புண்படா உடமும் குறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் இவை அனைத்தும் என்னோடு பொருந்தி நிற்க கண்படா திரவு பகல் நிந்தனை கருத்தில் வைத்து ஏற்றுவதற்கு இசைந்தேன் உண்படா உடுத்துவனா உலகாரை நம்பிலே நலஞ்சீர் அன்பனே பண்பனே உன்னை நம்பினேன் கைவிடலேன். புண்படாத மனமும் குறைபடாத மனம் பொய்படாத ஒழுக்கம் கண்படா திரவு பகல் இறைவனை அதே அந்த ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்பனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சோகம் என்பது எக்காலம். அந்த தூங்காத நிலையில ஞானத்தை பெறணும், உடம்புக்கு வந்து சோர்வு இருக்கத்தான் செய்ய, உடம்புக்கிட்டே நம்ம ஓய்வு கொடுக்கணுமே ஒழிய நம்மளுடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் அங்கு ஓய்வு கிடையாது. அந்த ஞானத்தை தேடி நம்ம போக வேண்டும் என்றால் வள்ளல் பெருமானார்தான் அகவலிலே 1596 அடி அகவலிலே அகவுளியை கூட்டுகின்ற வகையிலே அந்த அருப்பொருந்தோதி அகவலை பாடியிருக்கிறார். அந்த 1596 அடி அந்த அகவலை பாராயணம் செய்வர்கள் அகவொளி மேம்படும். அந்த அகவொளி மேம்பட்டால் இந்த உடல் முழுவதும் பிரணவ தேகமாக மாறும். இந்த பிரணவ தேகமாக இந்த உடல் மாறிவிட்டால் இந்த உடம்பு அழியாது. இந்த உடம்பு அழியாமல் அந்த ஞான நிலையிலே ஒரு விநாயகருக்கு ஒரு மூஞ்சீர் வாகனம், சிவனுக்கு ஒரு ரிஷப வாகனம், அம்பாளுக்கு ஒரு சிம்ம வாகனம், மகாவிஷ்ணுவுக்கு ஒரு கருட வாகனம், இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு வாகனம் இருக்கிறது. அந்த வாகனம் அதே மனிதனுக்கு எது வாகனம் என்றால் இந்த உடம்பு தான் வாகனம். அதான் பொய்யெல்லாம் ஒன்றாக பொத்தி வைத்த பொய்யுடலை மெய்யென்றால் மெய்யாகி விடுமா பராபரமே. நீர் நெருப்பு காற்று ஆகாசம் மண் பஞ்சபூதமானது இந்த உடம்பு, அழியக்கூடியது இந்த உடம்பு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாக ஏதி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி கூட்டாடி கூட்டாடி போட்டுடைத்தாண்டி என்று சொல்லக்கூடிய அளவிலே காயமி இது பொய்யடா காற்றடைத்த பையடா மாயனாரம் குடவன் செய்த மண்ணு பாண்ட ஓடுறா தூய் போட்டு ஓடுறா இந்த உடம்பு எதுக்குமே ஆகாது, இந்த உடம்பு தேவையில்லைன்னு சொன்ன மகான் திருமூலர், உன் உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்புக்கு உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை அணிந்து ஓம்புகின்றேனே, அப்ப இந்த உடம்பை நீ அழிய விடக்கூடாது, இந்த உடம்பை அழிய விடாமல் உன்னுடைய உடம்பை காய கற்பமாக மாற்று. அது வள்ளலாருடைய சன்மார்க்கத்துல என் மார்க்கம் பிறப்பளிக்கும் சன்மார்க்கம், நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை என்றோ, செத்தாரை எழுப்பிடும் சமயம் என் சமயம் என்றார். உன்னுடைய உடம்பை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உன் உடம்பை பிரணவ தேகமாக மாற்ற வேண்டும், உன்னுடைய உடம்பு அழியாத நிலையிலே நீ கொண்டு வர வேண்டும். இந்த உடம்பு அழிஞ்சிருச்சுன்னா நீ அடுத்தடுத்து நீ பிறவிகள் எடுத்துக்கொண்டு தான் இருப்ப, இந்த தேகத்தை நீ அழிய விடாம உனக்கு ஆயுள் வந்து 100 வயசு முடிக்க நீ வாழலாம், ஆனால் அந்த 100-120 வயசு முடிக்க நீ வாழலாம், ஆனால் அந்த 120 வருஷ காலம் நீ ஏன் வாழ முடியலை அப்படின்னா உன்னுடைய உணவு முறைகள், உன்னுடைய பழக்க வழக்கங்கள், தீய சவகாசங்கள், உன்னுடைய உடம்புகளை நீனே அழித்துக் கொள்கிறாய், நாடி நரம்புகளிலே எண்ணற்ற இனிப்புகளையும் பலாரங்களையும் எண்ணெய் சம்பந்தப்பட்டதுகளையும் குடி போதை மதுபானங்களையும் அருந்தி தன்னுடைய உடம்பை நீ அழித்து கொண்டு கூடிய சீக்கிரத்திலே நீ மரணமாகி விடுகிறாய். இதைத்தான் பட்டினத்தார் சொன்னார், கட்டி அனைத்திரு பெண்டிர் மக்கள் காலத்தச்சன் வெட்டி முறிக்கும் மரம்போல் சரீரத்தை வீழ்த்தி விட்டான், கொட்டி முழங்கி அழுவார் மயானம் குறுகிய பால் எட்டி அடி வைப்பாரோ இறைவாக சியே கம்பனைன்னு சொன்னார். கட்டி அடைத்தும் பெண்டிர் மக்கள் மனைவி மக்கள் சொந்தம் பந்தங்கிற இல்லற கடலே மூழ்கி கிடக்காத ரயில் பயணம் போன்றது உன்னுடைய வாழ்வு, அங்கெங்க போமேல அவ்வளவு இறங்கி போய்கிட்டு இருக்கணும், அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கை. கட்டி அனைத்திரும் பெண்டிர் மக்கள் காலத்தச்சன் வெட்டி முறிக்கும் மரம்போல் சரீரத்தை வீழ்த்தி விட்டான். ஒரு மரத்தை வெட்டி முறிக்க அதனுடைய தூறு அடிபாகம் மண்ணு வேறு எல்லாம் பூமிக்கு கீழே இருக்கும், எல்லாத்தையும் நீ களைஞ்சு ஒன்னா ஒட்டுமொத்தமா அள்ளி நீ வெளியில போக முடியுமா?
முடியாது. அதே மாதிரி உன்னுடைய உடம்பு தானாக நீ அழித்து கொண்டு விட்டாய். வெட்டி முறிக்கும் மரம் போல் சரீரம் வீழ்ந்து விட்டது. இதை கொட்டி முழங்கி அழுகிறாயே, அவன் இறந்து விட்டான் என்று. அவன் செத்து போயிட்டாயா? ஆடல் பாடல் கொண்டாட்டமா அவனை தூக்கிக்கிட்டு கொட்டி முழங்கி அழுவார் மயானம் குறுகியவாள் எட்டி அடி வைப்பாரோ இறைவா கட்சிய கம்பனே ஏகம்பநாதனேன்னு சொல்லி காஞ்சி காஞ்சி பெருமான காஞ்சி சிவபெருமான கட்சியே கம்பனே ஏகம்பநாதனேன்னு சொல்லி அந்த ஏகம்பநாதன்கிட்ட வந்து முறையிடுறார் பட்டினத்தார். என்னடா அப்படின்னு சொல்லி அதே ஒரு செத்த வீட்டில் போய் அழுதுகிட்டு இருப்பாங்க. இவரும் சேர்ந்து வீடுன்னு அழுதுகிட்டு இருப்பார். என்னடா அழுகிறீங்க, என்னைக்காவது நீங்களும் தகத்தன்ற முறையே அதுக்கு நானும் சேர்ந்து அழுகிறேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பாரு. அதை மாதிரி நம்மளுடைய உடம்பு வந்து நம்ம அழிய விடாமல் நம்ம காக்க வேண்டும். அதைத்தான் எல்லா பேரும் உடம்பு அழியும்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் திருமூலர் என்ன சொல்கிறாரு, உடம்பை முன்னம் இழுக்கன்றிருந்தேன் உடம்புக்குள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யான் அணிந்து ஓம்புகிட்டேன்னு சொன்னார். அப்போ இந்த உடலை நாம் பாதுகாக்க வேண்டும். அதை பாதுகாப்பதற்கு வழியைத்தான் நம்மளுடைய வள்ளலார் சன்மார்க்கத்திலே மரணமில்லாத வாழ்வு செத்தாரை எழுப்பிடும் சமயம். செத்தாரை எழுப்பிடும் சமயம்னா அந்த காலத்தில் வள்ளலாருக்கு எதிராக செத்தவனை பூரா கொண்டு வந்து அந்த முன்னாடி போட்டார். வள்ளலாருக்கு முன்னாடி செத்தவரை பூரா எழுப்பிடலாம் எழுப்பிச்சாங்க. ஏட்டா அவன் குடி போதையில் பல பொம்பளை எங்கே போய் அநியாயம் அக்கிரமம் பண்ணி தெச்சு நாசகாரனாக வந்திருக்கேன், இவனை போய் எழுப்ப சொல்றீங்களாடா, இவன் கர்ம வினைப்பதி எடுத்தவன் பத்து பேரை கொண்டு விடுவான்டா, பரவாயில்லையா நீ சாமி எழுப்பவே வேணாம். அவனுடைய உடம்பு சுத்தமாக இருந்தால் தான் அவனை எழுப்பணும். சுத்த தேகமாக இருந்தால் தானே அவனை எழுப்ப முடியும். அயோக்கியனை போய் எழுப்ப முடியுமா நம்ம? செத்தாரை எழுப்பிடும் சமயம்னா ஞானமாக உள்ளவனை எழுப்ப முடியும். ஏன் இயேசுநாதரை போய் சமாதி வச்சாங்க, கல்லறையில் அடைஞ்சு மூணாவது நாள் உயிர்த்து எடுத்தார். சமாதி வையுங்கள் இஸ்லாத்தில் சொல்லுவாங்க, சமாதி வையுங்கள். அதே மாதிரி கிறிஸ்டின்லையும் சமாதி வையுங்கள். எல்லா பேரும் கல்லறை கட்டி வைப்பான், சமாதி வைப்பான். எகிப்தில் இன்றைக்கி பிரமேடு சைத்தில் வச்சு அந்த புணங்கள்லாம் அழுகாமல் அப்படி இருக்குது. அதே மாதிரி வள்ளலார் தம்ம சன்மார்க்கத்திலே எரிக்காதீர், சமாதி வையுங்கள். ஒரு மனிதனுடைய உயிர் போகிறது மூணு நாள் ஆகுமா, அவன் உடம்புல இருக்கிற உயிரணுக்கள் பூரா வெளியாகணும். அப்போ அந்த உடம்பு மூணாவது நாளுக்கு அவனுடைய உச்சி கமலத்தில் வந்து ஒரு வெடிப்பு ஏற்படும். வெடிப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உயிரணுக்கள்லாம் வெளியாகும். அதனால் அவனுடைய அவன் அறகுறையுமா அவனுக்கு மூச்சு தான் வெளியில் போயிருக்கான், உடனே அவன் செத்துட்டான்னு சொல்லிடுறான். இதைத்தான் அவங்களை குட்டி முழங்கி அழுவார் மயானம் புரியுவாள். இந்த மாதிரி அவன் அவனுடைய ஆத்மா அந்த உலகத்திலே சுற்றிக்கிட்டு தெரியுது. அவனுடைய கர்ம வினைப்பதிவு என்னைக்கு போகுதோ அன்னைக்குத்தே அந்த பூமியை விட்டு அவன் போக முடியும். கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை சொல்வார், அவினாசிது அவினாசிது தத்த வித்தியனியம் சர்வமிதம் தத்தம். அவினாசிதுனா பத்திரமாக உன்னுடைய உடம்பு சிதையிலே பாதுகாக்கப்படுகிறது. பத்திரமாக உன்னுடைய கர்ம வினை பதிவுகள் சிதையில் பாதுகாக்கப்படுகிறது. அவினாசிது தத்த வித்தியனியம் சர்வமிதம் தத்தம். இறை ஜோதியாக இந்த கோடான கோடி மயிலுக்கு முன்னாலே அந்த சூரியன் பிரகாசித்துக் கொண்டு கோடான கோடி கதிர்களை வீசிக்கொண்டு இருக்கின்ற அந்த இறை ஜோதியிலே நீ இரண்டர கலக்கப்படுவாய். உன்னுடைய கர்ம வினை பதிவுகள் அழிந்த புறப்பாடு இரண்டர கலக்கப்படும். அவினா தத்த வித்தியேனியம் சர்வமிதம் தத்தம்னு சொல்றார். அதே தத்துவம் மிசி நான் கடவுள், அகம் பிரம்மாஸ்மி நான் கடவுள், நானே பிரம்மம், நானே ஆனந்தம், நானே சர்வமும், நானே சகல ஆற்றல்களும் என்று சொல்லக்கூடிய அளவிலே தன்னுடைய அருள ஆற்றல்களை பெருக்குவதற்கு நம்மளுடைய சுத்த செய்வ சமர சன்மார்க்க சங்கத்திலே வள்ளலார் அவர் வந்து புலால் உணவு ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரே, புலால் உணவு சாப்பிட்டால் மனிதன் உணர்ச்சி வசப்படுவான், பல எண்ண கோளாறுகள் ஏற்படும், உடலில் பல விதமான வியாதிகள் ஏற்படும், சில உயிர் வதைகளை செய்ய உயிர் வதைகள் செய்வதும் ஒரு தவறு என்று இந்த புலால் உணவை சாப்பிடாதுன்னு சொல்கிறார். சுத்தமான சைவமான காய்கறிகளை நீ அறிந்து உடம்புக்கு எவ்வளவு சக்தி கிடைக்கிறது, வலிமை கிடைக்கிறது, உன் உடம்புல எந்த நோயும் வராது, எந்த பீடப்பிணியும் வராது. வள்ளலார் கண்ட அந்த மரணமில்லாத வாழ்வு, அந்த உடம்பை பிரணவ தேகமாக ஆக்குவதற்கு சில பயிற்சிகள் இருக்கிறது. அது அகவல் பாராயணம் மூலமாக, அது அகவல் பாராயணம் செய்ய செய்ய அந்த அகவலுக்குள்ளேயே பல சூட்சம ஞானங்கள் உங்களுக்கு வெளிப்படும். எதையும் தேடணும், தேடினாத்தையும் சாமி வருவாங்க. நம்ம எதையாவது அடையணும், அதே ஏக்கமாக இருக்கணும், அதே நிலையில் இருந்தால் நம்மளை தேடி குரு வந்து குருவை தேடி நம்ம போக வேண்டிய தேவையில்லை. குரு நம்மளை தேடி வருவார், ஏதோ உருவத்தில் வருவார், ஏதோ ஒரு குழப்பத்தில் ஏதோ ஒரு காரியத்தை நினச்சி நம்ம அப்படியே சோம்பேறி அப்படியே உட்காந்து மனவேதனையில் இருப்போம். இறைவா ஈஸ்வரா எம்பெருமானே எனக்கு எல்லா காலகட்டத்திலையும் அருள் செய்கிறவன், என்ன இப்படி எனக்கு வராமல் இருக்கீன்னு நான் ஏதோ ஒரு உருவத்தில் வந்து என்னப்பா கவலைப்படுறா, உனக்கு என்ன பிரச்சனை, இதை இப்படி செய்யலை அப்படி செய் அப்படின்னு அற்புதமாக நம்ம ஐயா சிவகங்கையில் மாரியா சாரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 92 வயசில் ஒரு சன்மார்க்க சங்கத்தை கட்டி புரட்டாசி 21ஆம் தேதி ஒளிபடுறது மாதிரி கூத்தாண்டத்தில் ஒரு கோயிலை கட்டியிருக்கிறார் அவர். அந்த கோயில் பேப்பர்லாம் விளம்பரம் போட்டிருந்தான். அந்த பேப்பரை பார்த்துட்டு நம்ம ஐயா முதுகுலத்துறை சேர்ந்த ஐயா நம்ம
பேண்ட்ரையா பேண்ட்ரையா அங்கே பார்க்கறதுக்கு முதுகலத்தூர் சன்மார்க்கத்துலேருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க. வந்திருக்க மேலே அப்போ எங்கள் ஐயா அவர் மாரியா சாரின்னு ஒருத்தர், அவர் அவர் கொஞ்சம் வேகமாக கோபமாக பேசுவார், கொஞ்சம் டென்ஷனாக பேசுவார். அதனால் நான் சொல்கிறது வர்றாள்கிட்ட, நீங்கள் சுத்தமான சன்மார்க்கவாதியை பார்க்கணும்னா நீங்கள் பெரிய பச்சமனேந்திரத்துக்கு போங்க, ஐயா இருக்கார் சாது முத்துக்குமார் சாமி ஐயா இருக்கார், அவரை போய் பாருங்கள், நல்ல ஒரு ஞானமான இடம், அற்புதமான அமைதியான இடம், எத்தனை நாள் வேணாக்கி இருங்க, கூட கஞ்சியை காய்ச்சி ஊற்றுவார், குடிச்சிட்டு நீங்கள் சன்மார்க்கவாதியாக உண்மையான சன்மார்க்கவாதியாக இருந்தால் ஐயா கிட்ட அனுப்பி விடுங்கன்னு சொல்லி நம்ம ஐயா பெயிண்டர் ஐயா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஐயாட்ட அனுப்பிவிட்டேன். அவர் இங்கே வந்து ஐயா கிட்டே வந்து அப்படியே செட்டில்மெண்ட் ஆகிட்டார். அப்படி ரொம்ப அற்புதமான ஒரு ஞானமான நிலையில் ஒரு அற்புதமான கருத்துக்களை எல்லாம் பேசக்கூடியவர் ஐயா அவர்கள். அந்த மாதிரி இப்போ எண்ணற்ற பேர், இப்போ நான் இந்த சபைக்கு வந்திருந்து நானும் எண்ணற்ற பேர்களை அந்த அன்புப்படுத்தி வச்சு ஐயா இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்துறதுக்கு கண்டிப்பாக என்னையே முதல்ல அவர் அகவல் படிக்கணும். காலையில் யார் வர்றாலோ வரலையோ காலையில் நீ அகவல் படிக்க வந்துடியாருங்க. எல்லாரையும் சொல்லியிருக்கேன், ஆனால் எல்லா பேரும் தாமதமாகத்தே வருவாங்க. நீ ஒரு ஆளுக்கே ஒழுங்காக கரெக்டாக வர்றாரு, நீ வர சொல்லுவாங்க. நான் எவ்வளவுதே வேலை இருந்தாலும் தூக்கி போட்டு வந்துருவேன். அப்படி ஒரு பெருமைக்குரியவர் நம்ம சன்மார்க்கத்தை வந்து முதலில் தன்னுடைய குடும்பத்தை சுத்த சைவ சமர சன்மார்க்க சங்கமாக ஆக்கி நம்மளிடையே வாழ்ந்து நம் எதிரேயே அங்கே அன்பே சுகமாக அருளைத்தவமாக அங்கே அற்புதமாக ஜோதி வடிவாக அவருக்கு கூடிய சீக்கிரத்திலே அந்த இடத்துல ஒரு நினைவு ஒரு மண்டபத்தை கட்டி ஒரு ஜோதி பீடத்தை ஏற்றி அந்த இடத்திலே ஒரு 5 நிமிஷம் தியானம் செய்யக்கூடிய அளவிலே செய்யக்கூடிய ஒரு நிலைகளெல்லாம் உருவாக்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த விழாவிலே 22வது குரு பூஜை விழாவிலே கலந்து கொண்டு ஐயா சாது முத்துக்குமார சாமிகளுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்காக வந்திருக்கின்ற அனைவரும் பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை பரிபூர்ணமாக நடத்தி அவசரப்படாமல் வேக வேகமாக போகணும்னு சொல்லாமல் நல்லா சாயங்காலம் 5 மணிக்கு வண்டி இருக்குது, அந்த வண்டிக்கு போகலாம். எல்லா பேரும் பொறுமையாக அமைதியாக இருந்து நல்லா அனைவருக்கும் அன்னதான ஏற்பாடு அறுசுவை உருந்து அன்னதான ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. எல்லா பேரும் நல்லா சாப்பிட்டு இருந்து சன்மார்க்க உறவினத்தார்கள் அனைவரும் ஒன்றோடு ஒன்று கலந்து பேசி தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி தர வேண்டும் என்று அன்பு கூர்ந்து கேட்டு நன்றி கூறி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.